அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நம்ம நேற்று அதிமுகவை பற்றி பேசிட்டோம். ஆனால் திமுகவிலையும் பல இடங்களில் பிரச்சனைகள் இருக்குது, மனக்குமுறல்கள்லாம் இருக்குது. அமைச்சர் பொன்முடி அது விழுப்புரத்தில் நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் அப்படியே மனம் நொந்துட்டார். அடுத்தது தேர்தல் எனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கே தெரியாது. அதாவது ஒரு துணை பொதுச் செயலாளர் அவர், அதாவது அந்த அமைச்சரவையில் ஒரு சீனியர் மினிஸ்டர், ஒரு விவரமான அமைச்சர்னு கூட சொல்லலாம். சட்டசபையில் எந்த விவாதம் வந்தாலும் இவர் கவுண்டர் கொடுத்தாருன்னா எதிரணி அப்படியே துவம்சமாகிப்போம். கண்டிப்பாக அந்த அளவு ஒரு திறமையான அமைச்சர் சொல்கிறார், எனக்கு அடுத்தடுத்து சீட்டு கிடைச்சாலும் உண்டு கிடைக்கட்டாலும் உண்டு, ஆனாலும் நம்ம தொகுதியில் நம்ம மாவட்டத்தில் எல்லா இடங்கள்லையும் திமுக ஜெயிச்சாகணுங்கிற மாதிரி பேசுகிறாரு. இது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு பேசினாரா அல்லது மன நொந்து பேசினாரா என்ன? இல்லை இல்லை, அதாவது விழுப்புரத்தில் 7 தொகுதியில் 4 தொகுதியில் வந்து திமுக இருக்குது, இன்னொரு 3 தொகுதியில் அதிமுக இருக்குது. அடுத்த முறை நம்ம திமுக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் ஜெயிக்கணுங்கிற அப்படிங்கிற சொல்ல வர்றப்ப தான் அந்த ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாரு, எனக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஒருத்தர் கேண்டிடேட்டாக இருப்பார், அவர் திமுக கேண்டிடேட்டாக இருக்கிறப்ப அவர் ஜெயிக்க வச்சாகணும், உதயசூரியன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வந்தார். ரெண்டாவது, இன்னைக்கு கள நிலவரத்தை தெரிஞ்ச ஒரு சீனியர்னு பார்த்தீங்கன்னா பொன்முடி தான். பொன்முடி ஏன் இப்படி பேசினார் அப்படிங்கிறதுக்கு பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கில் வந்து செம்மன் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே தண்டனை அவருக்கும் ஒரு மனைவிக்கும் கிடைச்சது. இந்த வழக்கில் தண்டனை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஸ்டே வாங்கியிருக்கார். அதனால தான் அவர் திருப்பவும் அவர் வந்து அமைச்சராகி கண்டினியூஸாக போயிட்டுருக்காரு. இப்போ இருக்கிற கள நிலவரம் அப்படின்னு நம்ம எதை பற்றி சொல்கிறோம்னா, இளைஞர்களுடைய அடுத்த அரசியலுடைய எதிர்காலம் இனிமேல் இளைஞர்கள் தான். கிட்டத்தட்ட என்னென்னா, மற்ற எல்லா கட்சிகளையும் இளைஞர்கள் வர்றப்போ திமுகலையும் வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால தான் இப்போ நம்ம கடுமையான பல பேரும் விமர்சனம் சொன்னாலும் உதயநிதி திமுகவுக்கு அடுத்த தலைவர் கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஏன்னா நீங்கள் விஜய் வர்றப்போ அண்ணாமலை இப்படி ஆட்கள்லாம் தான், அங்கே அன்புமணி அப்படி தான் சொல்லணும், உள்ளே வர்றப்போ நீங்கள் திமுகவுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஆகணும்ல. இல்லை, அவர் உதயநிதி கூட வேட்பாளர் பட்டியலில் 50% இளைஞர்கள் தான். ஆமாம், அதுதான் நினைக்கிறேன். நீங்கள் அது ரெண்டு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பொன்முடி அவருடைய பையனை கொண்டாந்துட்டார், மாவட்ட செயலாளர் ஆகிட்டார், அவர் அடுத்த முறை எம்எல்ஏ ஆக போகிறார். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்தில் 7 தொகுதிகளில் அவர் ஒரு தொகுதி, பையனுக்கு இன்னொரு தொகுதின்னா அது நல்லா இருக்காது. அது அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் அதை பேசுகிறார். நீங்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ மாற்றினாங்க, பணத்தில் கொடுத்தாங்க யாருக்கு, பொன்முடிக்கு. அவருக்கு உயர்கல்வித்துறையிலேருந்து எடுத்து பொன்முடி எடுத்து ரொம்ப வருத்தமாக இருக்காரு, அதெல்லாம் கிடையாது. காரணம் என்னென்னா, திமுகவில் ஏற்கனவே தலைவர் கூப்பிட்டு பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு, கவர்னருக்கும் நம்மளுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனில் தேவையில்லாமல் ரெண்டு பேருக்கும் உரசல் நல்லா இருக்காது. உதவ முழுக்க காரணம் பாலிசி விஷயங்கள்லாம் நம்ம விட்டு கொடுக்க போகிறது இல்லை. குறிப்பாக பார்த்தா தேசிய கொள்கை கல்விக் கொள்கையிலேருந்து எல்லாத்துலேயும் உறுதியாக இருக்கும், ஆமாம் நம்ம தெளிவாக இருக்கும். ஸோ சில விஷயங்களில் அப்படின்னு பொன்முடிகிட்ட பேசி தான் அவர் என்ன சொல்கிறாரு, உயர்கல்வித்துறையை நீங்கள் பார்க்குறீங்க, பட் அடிக்கடி கவர்னரை நீங்கள் போய் சந்திக்கணும், இல்லை கவர்னருடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே உங்களுக்கும் கவர்னருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் விழுந்துருச்சு, நீங்கள் ரொம்ப இறங்கி போக முடியாது, அதனால் நம்ம கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ நம்ம மாற்றிட்டு வேறு அடுத்தவங்களை போட்டுக்கலான்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டு தான் பண்ணார். அது ஏற்கனவே நல்லா பார்த்தீங்கன்னா, அமைச்சரவை மாற்றம் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜிக்காக கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாதமாக வெயிட் பண்ணிச்சு. அந்த 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து முதல்வர் அவர்கிட்ட பேசிட்டார். அதனால் அவருக்கு எப்பயும் தெரியும் போர்ட்ஃபோலியோ மாறப்போகுதுங்கிறது தெரியும், வனத்துறையா இல்லையாங்கிறது அப்புறம். பட்டு உயர்கல்வித்துறையிலேருந்து மாற்ற போகிறாங்கன்னு அவர் எந்த வருத்தம்லாம் இல்லை. இல்லை என்ன பார்த்தீங்கன்னா, அவர் அன்றைக்கி பதவியேற்பு 4 அமைச்சர்கள் வந்தாங்கள்ல, அமைச்சர் செந்தில் பாலாஜிலேருந்து எல்லாம் வந்தப்பையும் அவரே வந்து 4 பேருக்கும் சால்வை போட்டார். நீ அதிர்ச்சியில் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்க மாட்டார். இல்லை, அண்ணா நினைவிடத்துக்கு போன அதை நான் சொல்லணும். என்ன காரணம்னா, அவருக்கு தெரியும் அமலாக்கத்துறையுடைய அந்த கஸ்டடி, அதாவது அவங்களுடைய விசாரணை எப்படி இருக்குங்கிறது அவருக்கு ஒரு நாள் பார்த்தா அவரும் பார்த்தார்ல. அந்த ஒரு நாள் பார்த்ததுலேயே அவருக்கு வந்து செந்தில் பாலாஜி 350 நாளுக்கு மேலே அவர் வந்து இருந்தார், ஜெயிலில் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் அவரை விசாரித்தாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கிறத அவர் உணர்ந்தவர். அதனால தான்
நீங்கள் கட்சி மேலிடம்லாம் சொல்லலை, இவங்க போங்க அவங்க போடலாம் சொல்லலை. ஆனால் அவர் அங்கே வந்தார். எங்கே வந்தார்? நினைவிடத்துக்கு வந்து செந்தில் பாலாஜியை அங்கேயே அவர் வரவேட்டார், வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். அதுதான் யதார்த்தம். அவர் அவர் அதே தான் திமுகவில் அடுத்தது இணையாளர்களாக வருது. நம்ம பையனுக்கு மாவட்ட செலவு கொடுத்துருக்குறாங்க, அடுத்தது எம்எல்ஏ வாக்க போகிறாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. 2026 கண்டிப்பாக திருக்கோவிலூரோ விழுப்புரமோ ஏதோ ஒன்றையும் கொடுக்க போகிறாங்க. யாருக்கு? கௌதம சிங்காமணிக்கு கொடுப்பாங்க. ஸோ அதில் மாற்றம் இல்லை. அதனால் அடுத்த முறை நம்மளும் கேட்டு பையனுக்கும் கேட்டால் அவர் சங்கடம்ங்கிறதுனால தான் அவர் தெளிவாக சொல்கிறார். ரெண்டாவது, சீனியர்கள் உள்ள ஆட்கள் எல்லாமே தன்னுடைய பசங்களை கொண்டாந்துட்டாங்க. அதனால் அவர் சொல்கிறதுடைய ஒரு ஒரு தெளிவான விளக்கம் என்னென்னா, நம்மளாம் ஒதுக்கிக்கலாம், பசங்களை கொண்டாந்துட்டோம், அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் அவருடைய எல்லா அரசியல் வாரிசுகளுக்குமா? ஆமாம், கிட்டத்தட்ட அவர் சொல்கிறது அப்படி அப்படி தானே. எனக்கும் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, என் பையனுக்கு கிடைக்குது அதனால எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தான் அண்டர்ஸ்டுண்ட். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா துரைமுருகன், நீங்கள் வந்து டிஆர் பாலு, நீங்கள் அமைச்சர் நேரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டமாக ஐபி எல்லாமே அவங்க வாரிசுகளை கொண்டாந்துட்டாங்க. ஸோ அதனால் நம்மெல்லாம் ஒதுக்கிக்கலாம்னு அவர் சொல்லாமல் சொல்லிட்டார். நீங்கள் தலைமையே உங்களுக்கு கொடுக்காமல் உங்களை அனுப்பிடுறதுக்கு முன்னாடியே நம்மளே இந்த ஒரு மனநிலையை மாற்றிக்குவோம், மனநிலையை மாற்றிக்குவோம் அப்படிங்கிறது தான் பொன்முடியோட ஒரு அந்த ஒரு பேச்சு அப்படிங்கிறது தான் நான் அப்படி தான் நினைக்கிறேன். அதனால் அவர் விரக்தின்னு இல்லை, அவர் தெளிவாக இருக்கிறார் பொன்மொழி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை, இப்போ வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ஏவா வேலு இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சீட்டு கட்டி சொல்லிட்டாங்க. இவர் ஏவா வேலு வந்து அவர் சரியாக இல்லை, திமுகவுடைய தலைமையிட்டே வந்து ஒரு சரியாக இல்லை. அவர் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சமீபமாக ஒரு மாதம் காலமாக பொன்முடி இவர் ஏவா வேலு சரியாக இல்லாமல் இருக்கார். அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு ஒரு இடமே விடக்கூடாது, திருவண்ணாமலைனா தன்னை விட்டு வேறு ஆளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஆமாம், அப்புறம் அப்படி இருந்தால் என்ன ஒரு சூழ்நிலை வரும்? வளர ஆண்டாண்டு காலமாக இப்படியே இவங்களையே இரு சார். ஏன்னா நீங்கள் ஏவா வேலுவை அனுசரித்து போகிறவங்க மட்டும்தான் திருவண்ணாமலையில் திமுகவில் இருக்க அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு வந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளுக்கு தான் முழு அதிகாரம் கொடுக்கணும், பிரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஸோ அதனால் இது ஏவா வேலுக்கும் மறைமுகமான விஷயங்கள் தான் இது. இது அதில் வந்து இந்த ட்ரிப்பு முதல்வர் வந்து தெளிவாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. யாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணுற வழி இல்லை, வருத்தமாக இருந்தால் வருத்தமாக இருந்துட்டு போ, அதை பற்றிலாம் இல்லை. இது கட்சி முக்கியம் அப்படிங்கிறனால தான் ஏவா வேலு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்காரு. அவங்க பெருசாக கண்டுக்கலையா? அவங்க தேர்தலில் பெருந்தலைகள் பல இருக்காரு. 100% இல்லை, ஒரு வேளை இருந்தாலும் அவங்க அமைச்சர் கிடையாது. அதை தான் பொன்முடி சிம்பல் தெளிவாக சொல்லிட்டாரு. ஆமாம், தெளிவாக சொல்கிறாரு. அவர் கொடுத்தா கூட பொன்முடிக்கு மந்திரி சபையில் இடம் இருக்காரு. பையனுக்கு வேணால் கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருடைய உழைப்புக்கு அங்கீகாரம், அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துட்டோம் அவர் அமைச்சராக்குவாங்க. அதனால் சீனியர்கள்லாம் 6-7 பேர் இல்லை, ஒரு 10 பேர் நல்லா பார்த்தீங்கன்னா, நீ கேகேஎஸ் சார் அவர் வாரிசு இல்லைனா கூட அவருடைய உடல் இருக்காரா? அவர் இருக்காரு, நீ அப்பாவும் இருக்காரு, காந்தி இருக்காரு. இப்படி பார்த்தீங்கன்னா சீனியர்களில் ஒரு 10-12 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. ஆனால் அவங்க 2026 அப்புறம் திமுக அமைச்சரவையில் கண்டிப்பாக இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆமாம், இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஈ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள். நான் உங்கள் தாஸ். நான் செந்தில்வேல். வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை, நேர்மையான அலசல், சார்ந்திராத உறுதி, தெளிவான நடை, அரசியல் அடையாளம், வார இதழ். இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு ஈ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.